ஒரு பையன் உங்களை மிஸ் பண்றானா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு பையன் உங்களை மிஸ் பண்றா அப்படின்னா இந்த அஞ்சு விஷயத்த டெஃபினெட்லி பண்ணுவாங்க. நம்பர் ஒன், அந்த பையன் உங்களுக்கு கால் மெசேஜ் அடிக்கடி பண்ணுவாங்க. சரி, கால் மெசேஜ் பண்றான் ஏதாச்சும் ரீசன்காக பண்ணுவானா? டெஃபினெட்லி நாட். உங்களுக்கு கால் மெசேஜ் பண்ணுவான் ஆனா பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்குமான்னு கேட்டா ஜீரோ ரீசன். உங்களோட வாய்ஸை கேட்கணும், உங்க கூட டச்ல இருக்கணும், அதுக்காக மட்டுமே தான் அந்த ஒரு பையன் ரீசனே இல்லாம கால் பண்ணுவான், மெசேஜ் பண்ணுவான். ஸோ ஆடியோ மெசேஜ் பண்றான் அப்படின்னா நீங்களும் திரும்ப ஆடியோ மெசேஜ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கறான்னு அர்த்தம். கால் பண்றான் ரீசனே இல்லாம அப்படின்னா உங்களோட வாய்ஸ் அந்த பையன் கேட்கணும் ஆசைப்படுறான்னு அர்த்தம். அப்படியே உங்களோட வாய்ஸை கேட்கணும், உங்க மெசேஜை பார்க்கணும்னு ஏன் நினைக்கணும்? அந்த பையன் உங்களை மிஸ் பண்றான். உங்களோட மெசேஜ் கால் ஒரு மணி நேரம் வராட்டி கூட செம்ம டென்ஷன் ஆயிருவாங்க. என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு 1008 மெசேஜ் 1008 கால் அவன் பண்ணிடுவான். ஏன் அப்படின்னா உங்களை ரொம்பவே மிஸ் பண்றான்னு அர்த்தம். அடிக்கடி கால் மெசேஜ் வருது, நீங்க ரிப்ளை கால் ரிப்ளை மெசேஜ் பண்ணலனா அவன் அவ்வளவு டென்ஷன் ஆயிருவான். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் சிம்டம்ஸ் ஆஃப் மிஸிங் தான். நம்பர் 3, அவன் மனசுக்குள்ள என்ன ஓடுதோ அதை கொட்டிடுவான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை மீட் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 டேஸ் கழிச்சு சேட் பண்றான், மெசேஜ் பண்றான், இல்ல நேர்ல மீட் பண்றப்போ அவன் மனசுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் ஓடுதோ, பர்சனல் விஷயங்கள் இருக்கோ, எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டிடுவான். ஏன்னா நீங்க அவங்க கூட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான்னு. நம்பர் 4, உங்களை பார்க்கணும்னு நினைப்பான். ஃபார் எக்ஸாம்பிள், வெளியே எங்கேயாச்சும் மீட் பண்ணியோ இல்ல அட்லீஸ்ட் வீடியோ கால்ஸ்ல வச்சு உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பான். எதுக்காக ஒருத்தர் பார்க்கணும்னு நினைக்கணும்? சிம்பிள், அவன் பார்க்கணும்னு நினைக்கிறது காரணம் உங்களை ரொம்பவே மிஸ் பண்றான் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து உங்களை பார்க்கணும்னு கேட்கறான், உங்களை வந்து வீடியோ கால் பண்ண சொல்லி கேட்கறானா, நீங்க புரிஞ்சுக்கணும். You are important to him. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு படிக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். ஏன்னா அவங்க கூட இருக்காங்க, அவங்கள அவன் மிஸ் பண்ணல, ஆனால் நீங்கள் கூட இல்லை, உங்களோட அன்பை அவன் மிஸ் பண்ணுறான்னு அர்த்தம். இதுதான் மெயின் காரணம் அந்த பையன் உங்களுக்கு ப்ரியாரிட்டி அப்படின்ற ஒன்று கொடுக்குறதுக்கு. ஸோ ஒரு பையன் உங்களை தேடி வரான், ரொம்பவே மிஸ் பண்ணுறான் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த ஒரு பையன் உங்கள் மேலே பயங்கர க்ரஷ்ஷாக இருக்கான்னு அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டெஃபினெட்லி அந்த பையனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்.